அழைக்கிறான் மாதவன். நீங்க வந்து இந்த இறப்பை பற்றின பயம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா வாழ்க்கை பற்றின புரிதல் வரணும் ஃபர்ஸ்ட். இந்த வாழ்க்கை பற்றின புரிதல் வந்துச்சுன்னா அது போயிடும். இரவன் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? எப்போ அந்த வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்களோ அப்ப அந்த இருட்டுன்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மரண பயம் அப்படின்றத பத்தி தான். பல பேருக்கு என்னன்னா, ஐயோ நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், திடீர்னு இறந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த இறப்புன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த மரண பயத்திலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த மரண பயத்திலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ இந்த ஒரு பயம் என்பது போகுதோ அப்போ தான் உங்களால் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். அதனால தான் ஓஷோட கோர்ஸ் என்ன அப்படின்னா, லைஃப் பிஹைண்ட்ஸ் வென் ஃபியர் என்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். எப்போ உங்களுக்கு ஒரு பயம், அது வந்து இந்த மரண பயம் அப்படின்றது கூட கிடையாது, உங்களுக்கு எப்போ எதை பற்றின பயமும் இருந்தாலும் சரி, அது எப்போ உங்களுக்கு அது போதோ அப்போ தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறப்பு எண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருக்குமே இங்கே நிகழப்போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. பட் வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்துட்டா இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம அதை வந்து வேறு ஒரு பார்ட்டில் பார்ப்போம். ஆனால் நீங்கள் இங்கே பிறந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு இறப்பு எண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே இயற்கை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது வள்ளலார் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அம்மாவோட இறப்பில் எல்லாருமே வந்து அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டுருக்கும் போது வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாருமே அழக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறாரு. ஏன்னா அவங்க வந்து அடுத்த ஒரு நிலையை வந்து அடுத்த சிவலோக பதவியை அடைஞ்சிருக்காங்க, அடுத்த ஒரு நிலையை அவங்க தாண்டி போக போகிறாங்க. அப்போ அதனால் வந்து இந்த உடம்பில் இருந்து அந்த உயிர் பிரிந்து வேற ஒரு பரிணாமத்தில் அது போக போகுது, அடுத்த ஒரு பிறப்பு எடுக்க போகுது அப்படின்னும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி தான், அடுத்த பதவி தான் அப்படின்னும்போது நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, இங்கே நம்ம வந்தது வந்து ஒரு சட்டையாக இந்த உடம்பு இருக்குதே தவிர, இந்த சட்டையை கழட்டி போட்டு திரும்பவும் வேறு ஒரு உடலை எடுத்து திரும்பவும் அந்த கரும வினைகளை அனுபவிக்க போகுது. அப்போ அந்த கரும வினைகளை அனுபவிக்கக்கூடாதுன்னா அது முக்தி நிலை, அது வேறு மேட்ரு. பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த இறப்பு எனக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவானது தான், இது என்றைக்கு நிகழாமல் இருக்க போகிறது கிடையாது. அப்போ என்னென்னா, இதனால தான் அழகாக கண்ணதாசன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த போனால் போகட்டும்ன்ற சாங்கில் வரும். அதாவது இரவல் தந்தவன், கடன் கொடுத்தவன் கேட்குறான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனால் உயிரை மீண்டும் தருவானா. அப்போ என்னன்னா, ஐயோ என்னோட அப்பா, ஐயோ என்னோட அம்மா, ஐயோ என்னோட தங்கச்சி, ஐயோ என்னோட மாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோதான் உறவிட்டு நம்ம பேர் சொல்லி அழுதாலும் கத்தி கதறினாலும் திரும்பவும் அந்த உயிர் என்பது வரப்போகிறது கிடையாது. அப்போ கூக்குரலாலே கிடைக்காது, இது கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டைக்கு போனால் திரும்பாதுன்றாரு. அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் நீங்கள் அந்த கேஸ் போட்டு நடத்தினாலும் இது ஜெயிக்க போகிறது கிடையாது. அப்போ என்னென்னா, இது எல்லாருக்கும் இந்த இயற்கை என்பது பொதுவான ஒரு விஷயம், இந்த இறப்பு எனக்கூடிய ஒரு விஷயம் நிகழ தான் போதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ ஐயோ எனக்கு இந்த இறப்பை பற்றின பயம் இருக்கே, இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையானே நீங்கள் தெரியாமல் தூங்கிட்டுருக்கீங்களோ, இதே மாதிரி தான் வந்து இறப்பும். நீங்கள் தூங்க போகிறீங்க, அடுத்து திரும்பவும் விழிக்க போகிறீங்க, விழிக்கும் போது வேறு ஒரு உடம்புல இருக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போது நீங்கள் இந்த வாழக்கூடிய காலத்திலேயே நீங்கள் வந்து இந்த இறப்பை பற்றின பயம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா, வாழ்க்கை பற்றின புரிதல் வரணும் ஃபஸ்ட்டு. இந்த வாழ்க்கை பற்றின புரிதல் வந்துச்சுன்னா அது போயிடும். எப்போது அந்த வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போ அந்த இருட்டுன்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போது இது வந்துருச்சுன்னா அது போயிடும். அப்போ புரிதல் வந்துருச்சுன்னா அந்த பயம் போயிடும். அப்போது இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இறப்பணுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நிகழ போகிறது, அதனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வந்து அன்பாகவும் கருணையாகவும் மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப உதவக்கூடிய ஒரு வகையில் நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த கர்மா, புண்ணிய கர்மா என்பதும் உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகும். சுற்றி உள்ள மக்கள் அனைவரையும் நீங்கள் கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். அப்போ என்ன ஆகும்னா, இதோட மொத்த கர்மாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ஒரு நல்ல பிறப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் இன்னும் தவம் பண்ணுறீங்க, இன்னும் யோகம் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் அது மிகப்பெரிய ஒரு ஆடான்ஸ் தான். அப்போ என்னன்னா, நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் இறப்பு என்பது பொதுவான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து நாட்டோட பிரதமராக இருந்தாலும் சரி, நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த நாட்டைய மொத்த நாட்டையும் இந்த உலக நாடுகளிலேயே கட்டி ஆளக்கூடிய எவ்வளோ பெரிய மாமனிதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த இறப்பு எண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்
நடக்க தான் போகுது. அப்போ அந்த இயற்கை என்றக்கூடிய ஒரு விஷயம் தான் என்றைக்குமே இங்கே இருந்துகிட்டே இருக்க போகுது. நீங்கள் வந்து பல தலைமுறைகள் வந்துட்டு போய்கிட்டே இருந்தாலும் இந்த இயற்கை என்பது இங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. மரண பயம் அப்படின்றத பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட குருமாரை நீங்கள் பிடிச்சிட்டு வேண்டிட்டு வாங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வந்துடுவார். அந்த மரண பயத்துலேருந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுவார். அசால்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் தான் மேட்டர். அந்த பக்குவம் வந்துடும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த பயம் என்பது இருக்காது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.